வணக்கம். ஈரோடும் பெண் நிறைந்த தமிழ்நாட்டை சீர்படுத்தி எழிலாக்க ஈரோடு சீப்பொன்று இல்லாமல் போயிருந்தால் இதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாய் போயிருக்கும் என்ற தலைவர் கலைஞருடைய வரிகளை நினைவு கூர்ந்து சமூக மாற்றத்தில் தந்தை பெரியாருடைய பங்கு. பாணன், பறையன், துடியன், கடம்பன் இவை நான்குமின்றி இன்னா குடியில்லை தமிழ்நிலத்தில் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. சாதியோ மதமோ அதன் அடையாளங்களோ இருந்ததற்கான சுவடே தமிழ்நிலத்தில் திராவிடர்களிடத்தில் இல்லை என்பதை இன்றைய கீழடி வரை நிரூபித்து கொண்டிருக்கிறது. பார்ப்பனிய பண்பாட்டு படையெடுப்பின் மூலமாக சாதிகளாக மதங்களாக புராண இதிகாச குப்பைகளை ஏற்றி சுமந்த இனமாக திராவிட இனம் நாயினும் கேவலமாக நடைபாதை பிணங்களாக வாழத் தொடங்கிய காலகட்டத்திலே இந்த சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவுமுள்ள சமுதாயமாக மாற்றியதில் தந்தை பெரியாரின் பங்கு மிகவும் அளப்பரியது. யாரை கல்வி கற்க கூடாது என்றார்களோ, எந்த பெண்களை வெளியிலே நடமாடக்கூடாது என்றார்களோ, எந்த ஜாதியை தீண்டத்தகாதவன் தீட்டுப்பட்டுவிடும் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்கள் இன்று அனுபவிக்கிற ஒவ்வொரு சுதந்திரத்திலும் தந்தை பெரியாரினுடைய உழைப்பும் தந்தை பெரியார் தன்னுடைய மூத்தரச்சட்டியை சுமந்து கொண்டு தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று பேசிய பேச்சுக்களும் அவர் நடத்திய போராட்டங்களும் அவர் அனுபவித்த சிறைவாசங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த குறுகிய நேரத்திலே அவருடைய சமூக பங்களிப்பின் மாற்றங்களை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் அது இயலாத காரியம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தந்தை பெரியார் என்ன மாற்றத்தை இந்த காலத்திற்கு பொருந்தி போகிற அளவிலே சாதித்திருக்கிறார்கள் என்றார். கல்வியை, அறிவை மானமும் அறிவுமுள்ள சமுதாயமாக மாற்றியதில் தந்தை பெரியார் செய்த போராட்டங்கள், மொழியை காப்பதற்கு இனத்தை காப்பதற்கு அவர் ஏற்படுத்திய அந்த துணிச்சல் மிகுந்த புரட்சிகள், அதனுடைய வடிவங்கள் இன்றைய காலகட்டத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற பாசிச சக்திகள் பெரும்பான்மை பலம் கொண்டு நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்று உரிமைகளை போராடி பெறுகிறோமோ அன்று நீதிமன்றங்களை பார்ப்பனர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். அப்படி பாசிச சக்திகளுக்கு நீதிமன்றங்களும் பயன்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய கல்வியினுடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது, சாதியத்தின் பேரால் ஒடுக்குமுறைகள் நிகழ்கிற பொழுது, மதவாதம் இந்த நாட்டிலே தலை தூக்க நிகழ்கிற பொழுது, பெண்ணடிமைத்தனம் இங்கே கோலோச்ச முனைகிற பொழுது, இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு இது இந்து பெரும்பான்மைவாதம் என்று கட்டமைக்கப்பட்டாலும் கூட, இங்கே பலர் இந்துக்களாகவே இருந்தாலும் கூட, இந்த மண்ணில் மட்டும் அவர்கள் கைகளிலே புரட்சியின் அடையாளமாக தங்களை அறிந்தோ அறியாமலோ தந்தை பெரியாருடைய பதாகையை தூக்கி பிடிக்கிறார்களே, பாசிசத்துக்கு எதிராக போராடுகிறார்களே, நம்முடைய உரிமையை இனியும் பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற எண்ணத்தில் அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்களே, கிளர்ந்தெழுகிறார்களே, அந்த மாற்றத்தை, அந்த துணிவை தந்தை பெரியார் இந்த மண்ணிலே ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிறார். அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம் என்பது இனி இந்த தலைமுறை மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கு பிந்தைய எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே பெறுவதற்கான கிளர்ச்சியை செய்து முடிப்பார்கள் என்கின்ற சமூக மாற்றத்தை தந்தை பெரியார் ஆழப்பதித்து சென்றிருக்கிறார் என்கிற கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.